பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த விழாவினை மிக சிறப்பான முறையிலே மிக மிக சிறப்பான முறையிலே ஆன்மீக நோக்கத்தோடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி இழந்த வணக்கம். சரணம் சரணமாக கணபதிய சரணம் மகா கணபதிய சரணம் சரணமாக கணபதிய சரணம் மகா கணபதிய சரணம் சரணமாக கணபதிய சரணம் இறைவனை நாட இறைவனை
தந்தை பேர் நம்பி தலைவன் தாய் பேர் நங்கை மோகினி அவர்களுக்கு ஏன் ஆண் குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தம் பிறகு முருகனுடைய அருளால் வெள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நாளொரு மேனையும் புலதர் வண்ணமாக வளர்ந்து வரும் நான் யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா எங்க அப்பாவுக்கும் ஏழு ஆம்பளை பிள்ளை அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு ஏன் கேளுங்க நாளைக்கு தலைவலிக்குது நீ கீழே படுத்துட்டோம் அப்படின்னா தண்ணி குடுக்கறது பொம்பளை பிள்ளைதான் பயலிங்க பாத்துக்கிட்டே போவாங்க என்பதை உணர்ந்த எனது தந்தை முருகனிடம் ஒரு கடுமையான வேண்டுதல் வைக்கிறார் என்ன வேண்டுதல் அப்படின்னா முருகா உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் உனக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி இலத்தினை திரை விதைத்து அந்த திரைக்கு என் மகளை காவலுக்கு வர சொல்றேன் அப்படின்னு எங்க அப்பாவுடைய கடுமையான வேண்டுதல் நேர்த்திக்கடல் அந்த நேர்த்திக்கடலை இன்று இந்த இடத்திலே நிவர்த்தி சிங்காலம் வந்து விட்டது அதனால நானும் ஓடோடி வந்திருக்கேன் ஒருவேளை எங்க அப்பா பேச்ச கேட்காம நான் இங்க வராம இருந்திருந்தேன்னு வைங்க உலகம் என்ன சொல்லு தெரியுமா அப்பன் பேச்சு கேட்காத பிள்ள அதை நீங்க சொல்லாதீங்க அப்படி ஒரு பேரு நம்மளுக்கு வந்துட கூடாது அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பேச்ச கேட்காதது மூணே மூணு பேரு அது இது அப்படின்னா அது என்ன ஆடு மாடா நம்ம பேச்ச கேட்காத அந்த மூணு பேர் யாரு தெரியுமா நல்லா கேளுங்க ஒண்ணு நம்ம பெத்தது இன்னொன்னு நம்மளை பெத்தது மூணாவது எது தெரியுமா நமக்கு வாச்சது இந்த மூணு அவ்வளவு சாதாரணமா நம்ம பேச்ச கேட்டுறாரு இந்த மூணுல ஒண்ணு கேட்டா கூட ஓரளவு அந்த குடும்பத்தை அனுசரிச்சு கொண்டு போயிடலாம் மூணுமே ஒரே மாதிரி இருந்தா அந்த குடும்பம் என்ன நிலைமையாக அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அப்போ ரொம்ப பாவம் அப்படிலாம் ஒரு பேர் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய விருப்பத்தை சொல்வதற்கு முன்னாடி தேவரையா புகழை பாடி பிறகு நம் பணியை தொடரலாம் Thank you.
கொண்டிருக்கிறேன். காரணம் நல்லதே பேச வேண்டும், நல்லதே நினைக்க வேண்டும். நல்லதே பேசி நல்லதே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கை நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும். நல்லதே பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனுடைய திருநாமத்தை தான் சொல்ல வேண்டும். நல்லதே நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனைத்தானே வலியா நினைக்கும். சகோதரி அவளுக்கு ஹரிநாதபுரம் எஸ் ராமபாண்டியன் கான்ட்ராக்டர் அவர் 100 ரூபாயும், ஆப்னர் டாஸ்மாக் சூப்பர்வைசர் சத்யமூர்த்தி அவர் 100 ரூபாயும், ஆர்மினிஸ்ட் அண்ணா ரத்னப்பா அவர்களுக்கு தேவர் ஒரு வடிவேல் அவர்கள் 200 ரூபாயும், ஆப்னர் மாலாசாமி ஆசாரி 50 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கலைக்கும் சார்பாக நன்றி நன்றி நன்றி. அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி ஆசீர்வாதம் செய்த அன்பு இதயங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகளும் வணக்கம் வணக்கம். ஆகவே அவருடைய வரவிற்காக அவர் எப்படியெல்லாம் எதிர்பார்த்து Thank you.
ஏதாச்சும் படணும் அப்படினா விடிய விடிய பாடிக்கிட்டே இருக்கலாம் இல்லை அன்பண்ணார் அவர்கள் அன்பை பெருமைப்படுத்தி உள்ளார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகளந்த வணக்கம் இப்படி அவருடைய வரவைக்காக அவர் வருவார் வருவார் என்று வழி மீது விழுவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன் Thank you.
ஆசி போடுறீங்க அதே மாதிரி வாசிக்கணும் பெட்டியில் எடுத்துதான் கொண்டு வர்றது